விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான செம்ம டேஸ்டியான பொரி உருண்டை. அது இன்றைக்கி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு சொல்கிறேன். பொரி ஒரு கப் எடுத்துக்கலாங்க. பொரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கணும், பாருங்கள் இது போல் இருக்கணும். பொரி ஒரு கப்பு வெல்லம் வந்து இது போல் நல்லா பாகு வெல்லமாக இருக்கணும். பாகு வெல்லம் எடுத்துக்கலாம். நெய்ங்க கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம், வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் இது போல் கேட்டு பாகு வெல்லமாக அப்படி கையில் உடைச்சாலே உதுற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி வெல்லமாக பாகு வெல்லம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு வெல்லம் வந்து இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாவு காய்ச்சக்கூடாது. இந்த வெல்லம் அப்படியே கரைஞ்ச உடனே இது நம்ம ஃபஸ்ட்டு வெல்லத்தில் அந்த மண் இருக்குங்க, அந்த மண்ணை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரையிட்டும் லைட்டாக இதுக்கு வந்து அந்த மண்ணோட இது பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்காது. போதும் இந்த அளவுக்கு பாருங்கள் சுத்தமாக கரையணும். வெள்ளம் கரைஞ்சோடனே நம்ம அதை வடிகட்டிக்கலாம். ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, போதும் இப்போ நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, வடிகட்டிடலாம். அந்த அடியில் மண் இருக்கும், அதனால தான் வடிகட்டிட்டு இப்போ அதை எடுத்து நாம் மீண்டும் நம்ம இப்போ என்ன பதம் பாவு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். வெள்ளத்தில் இது நம்ம பொரி உருண்டைக்கு மெயினே அந்த பதம் தாங்க. இப்போ அந்த பதம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இப்போலாம் அடுப்பு நல்லா ஹைலே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் வெள்ளம் அந்த பாகு செக் பண்ணுறது எப்படின்னா, ஒரு தண்ணி ஒரு கப்பில் வச்சுக்கலாம். கப்பில் வச்சுட்டு வெள்ளப்பாகு விட்டுட்டு எடுத்தால் அப்படியே உருண்டு வரணும். அப்படியே போடும்போது அப்படியே கல் மாதிரி டங்குன்னு சத்தம் வரணும். அதுதான் பொரி உருண்டைக்கு அளவு பதம். பாருங்கள் அப்படி உருட்டிட்டு இப்படி போட்டும்போது இப்படி அப்படியே கல்லாட்டம் இப்படி இருக்கணுங்க. இதுதான் பதம். இந்த பதத்தில் நம்ம பொரி சேர்த்திக்கலாம். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக குயிக்காக கலந்துருங்க, சூடு ஆறுறதுக்குள்ளே கடகடன் கலந்துடணும். ஓகே, எல்லா இடத்துலையும் கோட்டாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு எல்லாம் கலந்துடலாம். இந்த நம்ம இந்த சூடு இருக்கும்போதே கையில் நெய் தொட்டுட்டு அப்படியே நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ உருண்டை அப்படியே பிடிச்சிடணும். கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும், சூடாக பிடிச்சோம்னா தான் உருண்டை அப்படியே அழகாக சேர்ந்து வரும். நல்லா அப்படி இறுக்கி இந்த பதத்துக்கு இப்படி பிடிச்சிருங்க. செம்ம டேஸ்டியான விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பொரி உருண்டை ரெடி ஆயிருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு விநாயகருக்கு வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு அடுத்த உருண்டை இதே போல் பாருங்கள். எல்லாமே செஞ்சிட்டேன், செம்ம டேஸ்டியான பொரி உருண்டை ரெடி ஆயிருச்சு. ஓகே பாருங்கள் அப்படியே அந்த நெய் ஊற்றின அப்படியே பண்ண கண்ணாடி போல் கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.